நண்பர்களுக்கு வணக்கம். நமது பள்ளிகளும் பாடத்திட்டங்களும் நமக்கு சொல்லாமல் போன நமது பேரரசன் ராஜராஜ சோழனுடைய உண்மையான பெருமைகளை மக்கள் தெரிந்து கொள்வதற்காகவும், ராஜராஜ சோழன் மேலே வைக்கப்பட்ட ஆதாரபூர்வமற்ற உள்நோக்கமுள்ள அபாண்டமான குற்றச்சாட்டுகளுக்கு உரிய பதில்களை மக்கள் தெரிஞ்சுக்கணுங்கிற காரணத்துக்காகவும் நம்ம தொடங்கின தொடர் தான் ராஜராஜனை போற்றுவோம் அப்படிங்கிறது. அந்த தொடர்பினுடைய நான்காவது பாகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இது வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பாகம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ராஜராஜன் மேலே வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டுகள்லேயே ரொம்ப தரம் தாழ்ந்த குற்றச்சாட்டுங்கிறது, ராஜராஜ சோழன் வந்து தேவதாசி முறையை வந்து தமிழகத்தில் அறிமுகப்படுத்தினார், தமிழ் பெண்களை கட்டாயப்படுத்தி பாலியல் தொழிலுக்கு தள்ளினார் அப்படிங்கிற ஒரு மிக மோசமான குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டு உண்மையானதா, ராஜராஜன் அப்படி செஞ்சாரா, உண்மையில் தமிழகத்துக்குள்ளே தேவதாசி முறை வர்றதுக்கும் அந்த முறை சீர்கட்டுறதுக்கும் யார் காரணமாக இருந்தாங்கன்றத வாங்க இந்த காணொலியில் நம்ம விரிவாக பார்க்கலாம். தேவதாசி முறையை ராஜராஜ சோழன் கொண்டு வந்தாரா அப்படின்னு பார்க்கணும்னா, முதல்ல தேவதாசி முறை வந்து எப்போ தோன்றுச்சு அப்படின்னு நம்ம பார்க்கணும். தேவதாசி முறை தொடர்பாக தமிழ்லேயும் ஆங்கிலத்திலேயும் பல்வேறு உலக மொழிகள்லேயும் நிறைய ஆய்வுக் கட்டுரைகள் வந்திருக்கு, நிறைய புத்தகங்கள் வந்திருக்கு. இதில் மிக பெரும்பான்மையான ஆய்வுக் கட்டுரைகள்லேயும் புத்தகங்கள்லேயும் தேவதாசி முறை எங்கேருந்து தோன்றிருக்கு அப்படின்னு சொல்கிறப்போ, சிந்து சமவெளி காலகட்டத்திலேயே வந்து தேவதாசி முறை தோன்றிருச்சு. ஏன்னா மொகஞ்சதாரோ அகழாய்வில் ஒரு நடனமாடின் பெண்ணினுடைய உருவம் வந்து சிலையாக கிடச்சிருக்குது. இந்த பெண்கள் தான் பின்வந்த காலங்களில் தேவதாசி முறையை உருவாக்குனாங்க அப்படின்னு பல ஆய்வாளர்கள் குறிப்பிடுறாங்க. அதே மாதிரி சங்க இலக்கியங்களில் பரத்தையர் அப்படிங்கிற பெண்கள் பற்றின குறிப்புகள் இருக்குது. இவங்க வந்து திருமணமாகாமல் பிற ஆண்களோடு வாழ்ந்தவங்களாக இருக்கிறாங்க. அதனால் சங்க காலத்தில் இருந்த பரத்தையர் அப்படிங்கிற பெண்கள் தான் பின்வந்த காலங்களில் தேவதாசிகளாக மாறினாங்க அப்படின்னும் பல நூல்களில் பலர் குறிப்புகள் எழுதியிருக்கிறாங்க. இந்த ரெண்டு கண்ணோட்டங்களுமே வரலாற்று ரீதியில் மிக மிக தவறான ஆணாதிக்க கண்ணோட்டங்கள் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். என்ன காரணம் அப்படின்னு பார்க்க போனால், மொகஞ்சதாரோவில் நமக்கு கிடைச்சது வந்து ஒரு நடனமாடும் பெண்ணுடைய சிலை தான். அந்த பெண் வந்து இடுப்பில் கை வச்சு ஆண்களுக்கு நிகராக நெஞ்சை நிமித்திட்டு தைரியத்தோடு நிற்கிறாங்க அப்படிங்கிறப்போ, சரி இவங்க வந்து ஒரு தவறான பெண்ணாக தான் இருக்கணும், இவங்க தவறான தொழிலில் ஈடுபட்டவங்களாக தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம அதை பார்த்தோன்னா, நம்ம வந்து மிக மோசமான பார்வையுடையர்களாக இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு அர்த்தமே தவிர, அந்த பெண் வந்து ஒரு பாலியல் தொழிலாளி அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. ஏன்னா வந்து சிந்து சமவெளி காலகட்டத்தில் பெண்கள் வந்து எவ்வளவு தைரியம் மிக்கவர்களாக இருந்தார்கள், எவ்வளவு ஆண்களுக்கு நிகரானவர்களாக இருந்தார்கள், நடன கலைஞர்களுக்கு சமூகத்தில் எவ்வளவு பெரிய அந்தஸ்து கொடுக்கப்பட்டு அவர்களுக்காக சிலைகள் ஒடிக்கப்பட்டிருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த சிலையிலேருந்து நமக்கு தெரிய வருதே தவிர, அந்த நடனம் அது பாலியல் தொழிலாளியாக இருந்தாங்களா தேவதாசியாக இருந்தாங்களாங்கிறதுக்கான எந்த ஆதாரத்தையும் அந்த சிலை நமக்கு கொடுக்கல. ஒரு சிலையில் ஒரு பெண்ணை பார்த்த உடனே கூட அந்த பெண் தைரியமாக இருக்கிறப்ப அழகாக இருக்கப்போ இவங்க பாலியல் தொழிலாளியாக தான் இருக்கணும்னு ஒரு முடிவுக்கு வர்றோம்னா, நாம் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறதா அந்த சிலை மீதான பார்வை நமக்கு சொல்லக்கூடிய செய்தியாக இருக்குது. ஒன்று. ரெண்டாவதாக, சங்க இலக்கியங்களில் பரத்தையர் பற்றி குறிப்பு இருக்கான்னா நிறைய இருக்குது. யார் இந்த பரத்தையர்கள் அப்படின்னு பார்க்குறப்போ அவர்களுக்கான இலக்கணத்தையும் தொல்காப்பியமே சொல்லுது. என்னென்னா பரத்தையர் வந்து மூன்று விதமாக இருக்கிறாங்க, இல் பரத்தை, சேரி பரத்தை, காதல் பரத்தை அப்படின்னு தொல்காப்பியே சொல்கிறாரு. இந்த ஒவ்வொரு வகைக்கும் தொல்காப்பியர் வந்து விரிவான விளக்கங்கள் சொல்கிறாரு. இப்போ இல் பரத்தை அப்படின்னா, ஏற்கனவே திருமணமான ஒரு ஆண் கூட இன்னொரு வீட்டில் அவன் மனைவி போலவே சேர்ந்து வாழக்கூடிய பெண்ணுக்கு வந்து இல் பரத்தை அப்படின்னு பேர். சேரி பரத்தைன்னா தனக்கு பிடித்த ஒரு ஆண் அப்படின்னு இல்லாமல் தனக்கு பிடித்த ஒரு ஆண் கூட வாழ்கிறது, அவனை பிடிக்காதப்ப இன்னொரு ஆண் கூட வாழ்கிறது அப்படின்னு மாறி மாறி தனக்கு பிடித்த ஆண்கள் கூட வாழக்கூடிய பெண்ணுக்கு சேரி பரத்தை அப்படின்னு பேர். தனக்கு பிடித்த ஒரு ஆண் கூட ஒரே வீட்டில் சேர்ந்து வாழாமல் நேரம் கிடைக்கின்ற பொழுது மட்டும் சந்தித்து அவன் கூட வாழ்ந்து விட்டு பிரிந்து கொள்ளக்கூடிய பெண்ணுக்கு வந்து காதல் பரத்தை அப்படின்னு பேருன்னு தொல்காப்பியர் வந்து தன்னுடைய விதிகளில் சொல்லியிருக்கிறாரு. அப்படிப்பட்ட இல் பரத்தை, சேரி பரத்தை, காதல் பரத்தைங்கிற பெண்கள் வந்து சங்க இலக்கியங்களில் பல இடங்களிலும் காணப்படுறாங்க. இந்த பரத்தையர் பெண்கள் தான் பின்வந்த காலகட்டங்களில் தேவதாசிகளாக மாறினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஏற்றுக்கிறதுல வந்து ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்குது. என்ன சிக்கல் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, இப்போ யாராவது உங்கள் கிட்டக்க வந்து எஸ்கிமோக்கள் பெண்கு
பெங்குயின்களை வந்து வேட்டையாடினாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா உங்களுக்கு கேட்ட உடனே அதை நம்புற மாதிரி இருக்கும். ஏன்னா எஸ்கிமோக்கள் அப்படிங்கிறவங்க வந்து பனியில தான் வாழக்கூடிய மக்கள். நமக்கு வந்து இக்லூன்ற ஒரு வீட்டில் இருப்பாங்க, பெருசாக பனிக்கான துணியை அணிஞ்சிருப்பாங்க, எல்லாமே நமக்கு வந்து பாடப்புத்தகத்தில் படிச்சிருக்கோம். பெங்குயின்களும் வந்து பனியில் வாழக்கூடிய ஒரு பறவை தான், அதுவும் துருவ பகுதியில் வாழக்கூடியது தான். நமக்கு பெங்குயின் வச்சாலே உடனே ஐஸ் கட்டி தான் ஞாபகம் வரும். ஆக மொத்தம் பனி சூழ்ந்த பரப்பில் இருக்கக்கூடிய எஸ்கிமோக்கள் பனி சூழ்ந்த பரப்பில் இருக்கக்கூடிய பெங்குயின்களை வந்து வேட்டையாடி இருப்பாங்க அப்படின்னா நம்ம உடனே நம்புவோம், ஆமாம் ஆமாம் வேட்டையாடி இருப்பாங்க அப்படின்னா சொல்லுவோம். ஆனால் உலக வரலாறுல ஒரு பெங்குயின் கூட எஸ்கிமோக்களால் வேட்டையாடப்பட்டதே கிடையாது. அதுக்கு என்ன காரணம்னு பார்க்க போனால், எஸ்கிமோக்கள் இருக்கிறதும் துருவம் தான், பெங்குயின்கள் இருக்கிறதும் துருவம் தான். ஆனால் எஸ்கிமோக்கள் இருக்கிறது வட துருவம், பெங்குயின்கள் இருக்கிறது தென் துருவம். அதாவது பூமி பந்தோட ரெண்டு துருவ பகுதிகளில் அவங்க இருக்காங்க, ரொம்ப தூரத்தில் இருக்கிறாங்க. ஆனால் எஸ்கிமோக்களும் பனியில் வாழ்கிறாங்க, பெங்குயின்களும் பனியில் வாழுது அப்படின்றப்போ எஸ்கிமோக்களும் பெங்குயின்களும் ஒரே இடத்துல வாழ்றதா நம்ம நினச்சிக்கிறோம். அது உண்மை இல்லை. சில விஷயங்கள் இப்படி தான் கேட்குறப்ப உண்மை மாதிரியே தோணும், ஆனால் கொஞ்சம் ஆய்வு பண்ணி பார்த்தோம் அப்படின்னாலே அது உண்மைக்கு 100% புறம்பானது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். தேவதாசி முறை என்பது பரத்தையர் முறையிலேருந்து தான் வந்தது அப்படிங்கிற கருத்தும் இந்த கருத்துக்கு இணையானது தான். ஏன்னா பரத்தையர் அப்படிங்கிற பெண்கள் பற்றி சங்க இலக்கியங்கள் வரக்கூடிய குறிப்புகள்லேருந்து நமக்கு தெரிய வரக்கூடிய செய்தி என்னன்னா, இவர்கள் வந்து ரொம்ப தைரியமான பெண்ணாக இருந்திருக்கிறார்கள், இவர்களுக்கு வந்து எந்த சமூக கட்டுப்பாடுமே விதிக்கப்படலை. இன்னொன்று, இன்னைக்கு வந்து யாரையாவது திட்டணும் அப்படின்னா அவங்களுடைய குணத்தை நடத்தவையை வந்து நம்ம தவறாக சொல்லி திட்டுற ஒரு முறையை பார்க்குறோம். மிக மிக தவறான கேவலமான முறை அது. ஆனால் அந்த முறை வந்து இன்னைக்கு வழக்கத்தில் இருக்கு. ஆனால் சங்க இலக்கியங்களில் ஒரு பரத்தையர் பெண் பற்றி அவள் ஒழுக்கம் தவறினவ அப்படின்னோ, ஒழுக்கத்துக்கு எதிரானவ அப்படின்னோ, இவள் ஆண்களை மயக்கிட்டா அப்படின்னோ எந்த இடத்துலையுமே சொல்லவே இல்லை. பரத்தையருங்கிறவங்களையும் பிற பெண்களை பற்றி எப்படி சொல்கிறாங்களோ அதே மாதிரி கண்ணியம் மிக்க பெண்களாக, சுயசார்புள்ள பெண்களாகத்தான் சங்க இலக்கியம் முழுக்க சொல்கிறாங்க. அதே மாதிரி பரத்தையருக்குன்னு எந்த விதியுமே கிடையாது, அரசாங்கமோ கோயிலோ மதமோ பரத்தையரை வந்து கட்டுப்படுத்தவும் கிடையாது. அப்போது சுயமாக முடிவெடுத்து என் வாழ்க்கையை நான் இஷ்டப்படி வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு செல்லக்கூடிய ஆண்களை பணத்துக்காக சாராத பெண்களாக தான் பரத்தையர்கள் இருந்திருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு பெண்ணை திட்டணும் அப்படின்னா விலைமகள்னு திட்டுறோம். ஆனால் சங்க இலக்கியத்தில் ஒரு இடத்துல கூட விலைமகள்ங்கிற சொல்லாட்சி பயன்படுத்தப்படவே இல்லை. அதாவது பணத்துக்காக எதையும் செய்யக்கூடிய பெண்களாகவும் அவங்களும் வந்து சித்தரிக்கப்படலை அப்படின்னு பார்க்குறோம். அப்போ சங்க இலக்கியத்தில் இருந்த ஒரு தனித்துவம் மிக்க தைரியமான தனது வாழ்க்கையை தானே தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு பெண்கள் சமூகம் தான் பரத்தையரே தவிர அவர்கள் வந்து பாலியல் தொழிலாளிகள் கிடையாது அப்படிங்கிறது நமக்கு இங்கே புரிய வருது. ஆனால் அதே சமயம் தேவதாசி முறை இங்கே வந்து ஒழிக்கப்பட்டபோ அது ஒழிக்கப்பட்டதற்கான மிக பிரதானமான காரணம் என்னென்னா, அவர்களை அரசின் விதிகள் கட்டுப்படுத்தியது, அவர்களை கோவிலின் விதிகள் கட்டுப்படுத்தியது, அவர்கள் கண்ணிய குறைவாக நடத்தப்பட்டார்கள், அவர்கள் பாலியல் தொழிலாளிகளாக நடத்தப்பட்டார்கள், அவர்கள் சுரண்டப்பட்டார்கள் அப்படிங்கிற காரணம் தான். இந்த எந்த காரணமுமே சங்க காலத்தில் இருந்த பரத்தையர் பெண்களுக்கு பொருந்தவே பொருந்தது. அதனால் சுயசார்பாக இருந்த பெண்களால் சுயமாக வந்து முடிவெடுத்து சில விஷயங்கள் பண்ணி உருவான பரத்தையர் அப்படிங்கிற ஒரு நெறியையும் பிற்காலத்தில் ஆதிக்க சமூகமும் அரசுகளும் மதமும் சேர்ந்து பெண்களுடைய வாழ்க்கையை சீரழித்து உருவாக்கின தேவதாசி முறையும் ஒன்று அப்படியே தோண்டி இப்படியே வளர்ச்சி அடைஞ்சது அப்படின்னு சொல்கிறது வந்து வாய்ப்பே இல்லாத ஒரு ஏற்றுக்கொள்ளவும் முடியாத ஒரு கருத்து அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். அப்போது பெண்களை போகப்பொருளாக மட்டுமே பார்த்த, பிறப்பின் அடிப்படையில் பெண்களை வந்து பாலியல் தொழிலுக்கு தள்ளுன, பிற்காலத்தில் தடை செய்யப்பட்ட தேவதாசி முறைக்கு நிகரான ஒரு முறை உலக வரலாறுல எங்கேயுமே இல்லையா, இந்திய வரலாறுல எங்கேயுமே இல்லையா, அதை பற்றின குறிப்புகள் இல்லவே இல்லையா அப்படின்னு பார்க்க போனால் அது தொடர்பான குறிப்புகள் இருக்குது. ஆனால் அந்த குறிப்புகளை பற்றி பல அறிஞர்கள் வந்து பேச மறுத்துட்டு திரும்ப திரும்ப தேவதாசி முறைக்கு இணையான அல்லது அதோட தொடர்பே இல்லாத வேறு ஏதாவது முறைகளை கொண்டு வந்து இங்கே தான் தேவதாசி முறை வந்தது அப்படின்னு நிறுவனத்துக்கு பாடுபட்டிருக்காங்க. ஏன் வந்து இதை மறைச்சாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா, தேவதாசி முறை தொடர்பான முதல் குறிப்பு எந்த புத்தகத்தில் இடம்பெறுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்தியாவுக்கு வந்த கிரேக்க தூதரான மெகஸ்தனிஸ் அப்படிங்கிறவர் இந்தியாவை பற்றி இண்டிகா அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தில் மௌரிய பேரரசு நடந்துகிட்டு இருந்தப்போ அதில் எந்த மாதிரியான வழக்கங்கள் இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் அவர் எழுதியிருக்காரு. மௌரிய பேரரசினுடைய அரசமைப்பு சட்டம் அப்படிங்கிறது அர்த்த சாஸ்திரமாக தான் இருந்திருக்குது. அந்த அர்த்த சாஸ்திரத்தை எழுதினவர் சாணக்கியர். நமக்கு சாணக்கியர்னா யாருன்னு தெரியும், அவர் அர்த்த சாஸ்திரத்தை எழுதினார்னு தெரியும், ஆனால் அதில் என்ன இருக்குது அப்படின்னு தெரியாது. மெகஸ்தனிஸ் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மௌரியனின் ஆட்சிக்கு உட்பட்ட வைசாலிங்கிற நகரத்தில் பிறந்த சில பெண்கள் வந்து அந்த நகரத்தினாலேயே எடுத்து வளர்க்கப்பட்டார்கள், அவர்கள் பிற்காலத்தில் பாலியல் தொழிலாளிகளாக பயன்படுத்தப்பட்டார்கள் அப்படிங்கிற குறிப்பை மெகஸ்தனிஸ் தனது இண்டிகாவில் பதிவு பண்ணுறாரு. இந்தியாவில் பெண்கள் பிறப்பினால் வந்து பாலியல் தொழிலாளிகளாக மாற்றப்பட்டதற்கான முதல் சான்று அப்படிங்கிறது இண்டிகாவில் இருக்கக்கூடிய மெகஸ்தனிஸினுடைய குறிப்புகளாக தான் இருக்குது. ஒருவேளை மெகஸ்தனிஸ் வந்து ஒரு வெளிநாட்டிலேருந்து வந்த ஒருத்தவர்,
அதனால ஒரு குறிப்புகளில் தவறாக எழுதியிருக்க வாய்ப்பு இருக்குது. உண்மையில் அப்படிலாம் நடந்திருக்காது. ஏன்னா வந்து நம்ம மௌரிய பேரரசு அப்படின்னாலே ரொம்ப ஒழுக்கமான புத்த மதத்தை பின்பற்றின ஒரு பேரரசு அப்படின்னா பார்த்துக்கிட்டு இருக்கோன்றப்போ ஒருவேளை இந்தியாவில் தப்பாக எழுதியிருக்காங்களா அப்படின்னு நமக்கு சந்தேகம் வருது. இந்த சந்தேகத்தை போக்குறதுக்காக மௌரிய பேரரசினுடைய அரசமைப்பு சட்டமாக இருந்த அர்த்தசாஸ்திரத்தை எடுத்து பார்க்க போனோம்னா அர்த்தசாஸ்திரத்தில் 48வது அத்தியாயத்தில் ஒரு மிக முக்கியமான தகவல் வருது. அது என்ன தகவல் அப்படின்னா, அரசனுடைய ஆணையோடு வந்த ஒருவனோடு உடலுறவு கொள்ளாத ஒரு கணிகை இருக்கு, அபராதமாக 5000 பணத்தை வசூலிக்கலாம் அல்லது அவளுக்கு 1000 கசையடிகளை கொடுக்கலாம் அப்படின்னு அர்த்தசாஸ்திரத்தில் இருக்கு. யார் இந்த கணிகையர் அப்படின்னு பார்க்குறப்போ, மெகஸ்தனி சொன்ன மாதிரி ஒரு பெண் குழந்தை பிறந்த உடனேயே அது அரசாங்கமே தத்தெடுத்து வளர்த்து அந்த பெண்களை வந்து பிற்காலத்தில் பாலியல் தொழிலாளிகளாக பயன்படுத்த இல்லைங்களா, அந்த பெண்களுக்கு தான் கணிகையர் அப்படின்னு பேர். அந்த பெண்கள் வந்து அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருந்திருக்காங்க. இந்த கணிகையர் கண்காணிக்கிறதுக்காகவே பல அரசு அதிகாரிகளை வந்து அரசாங்கம் நியமித்தது. அவர்களுக்கு கணிகா யட்சகர்கள் அப்படின்னு பேருங்கிற தகவலும் நமக்கு அர்த்தசாஸ்திரத்திலேருந்து தெரிய வருது. ஆக இப்போ பரத்தையர் அப்படிங்கிற பெண்களாகட்டும் இல்லது வந்து மொகஞ்சதாரில் கிடைக்கப்பட்ட பெண் சிலையாக இருக்கட்டும், அவங்க எல்லாமே வந்து அவர்கள் தேர்ந்தெடுத்த பாதையில் அவர்கள் பயணித்தவர்கள். அவர்களுக்கு எந்த சமூக அழுத்தமும் கிடையாது, எந்த சட்டமும் அவர்களுக்கு எதிராக இயற்றப்பட்டதில்லை. இதற்கு மாறாக ஒரு பொண்ணு பிறந்த உடனேயே நீ வந்து இந்த குளத்தில் தான் பிறந்திருக்க, அதனால் பாலியல் தான் உன்னோட தொழில், அந்த பாலியலுக்கு வந்து நீ உட்படலை அப்படின்னா உனக்கு வந்து நாங்கள் தண்டனை கொடுப்போம், ஏன்னா இந்த குளத்தில் பிறந்துட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் சட்டம், பெண்களை தேவதாசி ஆக்கிய முதல் விதி யாரால் எழுதப்பட்டது அப்படின்னு பார்க்க போனால், இன்னைக்கு மிகச்சிறந்த ராஜதந்திரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சாணக்கியரால் அவர் அர்த்தசாஸ்திரத்தில் முதன் முதலில் எழுதப்பட்டது. இந்த மிக கேவலமான முறை புத்த சமயத்தின் அடிப்படையில் இயங்கின மௌரிய பேரரசெல்லாம் முதன்முறையாக கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறது தான் வரலாறு நமக்கு தரக்கூடிய முதல் செய்தியாக இருக்குது. இந்த கணிகையர் முறை அப்படிங்கிறது வந்து ஒரு பாலியல் சுரண்டல் அப்படிங்கிறத தாண்டி ஒரு பொருளாதார சுரண்டலாகவும் இருந்திருக்கு. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு கணிகையராக ஒரு பெண் வந்து பிறந்துடுறாங்க, அதுலேருந்து அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் வெளில வர முடியாது, அவங்க எல்லாருமே பாலியல் ரீதியாக பயன்படுத்திக்கிறாங்கன்றப்போ ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே அவங்க வந்து உடலுறவுக்கான தகுதியை இழந்துட்டாங்கன்னா கூட அவங்க அந்த முறையிலேருந்து வெளியேற்றப்பட மாட்டாங்க. ஒரு வயதுக்கு மேலே வந்த கணிகையர் பெண்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் அர்த்தசாஸ்திரம் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, அவங்க அரசனுக்கு தேவையான அடுப்படி மாதிரியான இடங்களில் கடினமான வேலைகளை செய்ய பயன்படணும், அப்போ கூட அவங்க வந்து வயசாகிட்டுங்கிறத காரணம் காட்டி வெளியேற முடியாது. ஒருவேளை யாராவது ஒரு கணிகையை வந்து தன்னுடைய காலத்தில் நிறையா சம்பாதிச்சு வச்சுருந்தாங்கன்னா தங்களுடைய உழைப்பிற்கு ஈடாக, அதாவது பின்வந்த காலங்களே இவ்வளோ நாள் வேலை பார்ப்ப நீங்கள் எதிர்பார்க்குறீங்க இல்லைங்களா, அதுக்கு பதிலாக அந்த காசை நான் கொடுத்துட்றேன், நான் அந்த வேலையை பார்க்கலன்னு சொல்லி அந்த காசை கொடுத்துட்டு வேணால் அவங்க கணிகையருங்கிற முறையிலேருந்து வெளியேறலாமே தவிர அவங்களுக்கு வயசாகிட்டு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிலாம் அவங்கெல்லாம் வெளியேற முடியாது. ஒரு பெண் கணிகையர் குடும்பத்தில் பிறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க சாகிற வரைக்கும் அரசருக்கு வந்து இலவசமாக தொண்டு செய்யணும் அப்படின்னு அர்த்தசாஸ்திரத்தில் சாணக்கியர் பதிவு பண்ணியிருக்காரு. அர்த்தசாஸ்திரம்ங்கிறது வந்து ஒரு அரசமைப்பு நூலாக இருந்தாலும் கூட அதில் இருக்கிற எல்லாமே வந்து நாட்டில் வந்து அமலாக இருக்காது, அவர் வந்து இப்படியெல்லாம் இருக்கலாம்னு சொல்லியிருக்காரே தவிர அப்படியெல்லாம் நடக்கலை அப்படின்னு சில பேர் வாதாடுறத நான் கேட்டிருக்கிறேன். அவர்களுக்கான மிக முக்கியமான செய்தி என்னென்னா, மௌரியர்கள் ஆட்சி செஞ்ச மகத நாட்டில் நிறைய பாலியல் தொழிலாளிகள் இருந்ததற்கான தகவல்கள் வந்து வரலாற்றில் காணப்படுது. புத்த மதத்தோட வரலாற்றை நம்ம எடுத்து பார்த்தோம்னா, புத்தர் கடைசியாக யார் வீட்டில் சாப்பிட்டாரு, கடைசியாக யார்கிட்ட நன்கொடை வாங்கினார் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் என்னென்னா, அம்பா பாலிகை அப்படிங்கிற மௌரிய பேரரசன் பிந்துசாரனுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு பாலியல் தொழிலாளி வீட்டிலலாம் வந்து புத்தர் வந்து கடைசியாக சாப்பிட்ருக்காரு. அந்த பாலியல் தொழிலாளி கிட்டக்க புத்த மதத்துக்கு நீங்கள் ஏதாவது கொடுங்கன்னு கேட்குறப்போ, தனக்கு சொந்தமான ஒரு மாந்தோப்பை அம்பா பாலிகை புத்தருக்கு தானமாக கொடுத்தாள் அப்படிங்கிற தகவலையும் புத்த மதத்தினுடைய நூல்களும் புத்தர் வரலாற்று நூல்களும் பதிவு பண்ணுது. ஆக மொத்தம் மகத பேரரசில் வந்து பாலியல் தொழிலாளிகளும் தேவதாசி முறைக்கு நிகரான ஒரு முறையும் இருந்தது. அரசாங்கம் வந்து பெண்களை பாலியல் தொழிலாளிகளாக பயன்படுத்திய முதல் ஆட்சி புத்த மதத்தை ஏற்றுக்கொண்டு பிராமணர்களின் வழிகாட்டுதல் நடந்த மகத பேரரசு தான் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்க முடியுது. மௌரியர் காலத்தில் இருந்த இந்த கணிகையருங்கிற வழக்கம் பின்வந்த காலங்களில் அழிஞ்சிருக்கலாமே, நம்ம வந்து அதை மட்டுமே வச்சு நம்ம சொல்ல முடியுமா அப்படின்னு யாராவது கேட்டிங்கன்னா, உங்களுக்கான பதில், கிபி 1225வது ஆண்டில் சீன பயணியான சாயு குவா அப்படிங்கிறவர் வந்து தன்னுடைய குறிப்புகள் என்ன எழுதியிருக்காருன்னா, குஜராத்தில் 4000க்கும் மேற்பட்ட புத்த மடாலயங்கள் இருந்தன, அந்த மடாலயங்களில் மொத்தமாக நடனத்திலும் இசையிலும் சிறந்த 20000 பெண்கள் இருந்தார்கள் அப்படிங்கிற குறிப்பு அவர் வந்து எழுதுறாரு. ஆக மொத்தம்
பெண்களை மத பரப்புரைக்காக பயன்படுத்தி அவங்களுக்கு நடனத்தையும் இசையும் சொல்லி கொடுத்து அவங்கள கோயிலில் வச்சுக்கிட்ட அந்த முறைங்கிறது முதன் முதல்ல புத்த மதத்தில் தான் ஆரம்பிக்கப்பட்டது. பின் வந்த காலத்திலையும் புத்த மதம் அந்த முறையை தொடர்ந்தது அப்படிங்கிறதுக்கான மிக முக்கிய சான்று நமக்கு வரலாறுல நிறைய கிடைக்குது. இது ஒரு பக்கம் இருக்கிறப்போ புத்த மதத்தினுடைய பல கூறுகளை தானும் எடுத்து பின்பற்றிய சைவ வைணவம்ங்கிற வைதிக சமயங்கள்லையும் இந்த தேவதாசி முறைங்கிறது மெல்ல மெல்ல புகுந்துட்டு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். உதாரணமாக கிபி 1024 அதாவது தமிழ்நாட்டில் ராஜராஜ சோழன் ஆட்சி பண்ணிட்டு இருந்து அதுக்கு நிகரான ஒரு காலகட்டத்தில் வட இந்தியாவில் கஜினி முகமதினுடைய படையெடுப்பு நடந்தது. சோமநாதபுரம் கோயில் வந்து இடிக்கப்பட்டது அப்படின்னு பார்க்குறோம். அப்படி சோமநாதபுரம் கோயில் இடிக்கப்பட்ட பொழுது அந்த காலகட்டத்தில் அங்கே 500 கணிகேறின பெண்கள் வந்து பணியாற்றிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற குறிப்பை வந்து வரலாற்று ஆய்வாளர்கள் நமக்கு கொடுக்குறாங்க. ஆக மொத்தம் ராஜராஜ சோழனுடைய காலகட்டத்தில் நம்ம வடக்கில் பார்க்க போனால் அங்கேயும் இந்த தேவதாசி முறை அப்படிங்கிறது ரொம்ப விரவி இருந்த முறையாக இருந்தது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதுவரைக்கும் நமக்கு கிடைச்ச தகவல்கள்லேருந்து நம்ம எதை இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, தேவதாசி முறை அப்படிங்கிறது சிந்து சமவெளியில் இருந்த முறையும் கிடையாது, சங்ககால தமிழர்களுக்கு தெரிந்த முறையும் கிடையாது, தமிழர்கள் உருவாக்கின முறையும் கிடையாது, சைவம் வைணவங்கிற அகச்சமயங்கள் உருவாக்கின முறையும் கிடையாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இது வந்து ஆரியர்களுடைய சிந்தனையிலால் உருவான, அதாவது ஆரிய சிந்தனையை வந்து வெளிப்படுத்தும் விதமாக அர்த்த சாஸ்திரத்தை எழுதினார் கௌடிலியருங்கிற சாணக்கியர். அவருடைய சிந்தனையால் உருவாக்கப்பட்ட விதிகளை கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு முறை தான் தேவதாசி முறை. அந்த முறை ஒரு அந்நிய முறையாக தான் தமிழகத்துக்குள்ளே வந்தது அப்படிங்கிறத நமக்கு இதுவரைக்குமான தகவல்கள் சொல்லுது. சரி, அப்படி இருந்த தேவதாசி முறையை தமிழகத்துக்குள்ளே முத முதல்ல விட்டது யாரு? ராஜராஜனா அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்ப்போம். ராஜராஜன் தான் தமிழகத்தில் தேவதாசி முறையை கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருமே அதற்கு காட்டக்கூடிய ஒரே ஒரு ஆதாரம் என்ன அப்படின்னு பார்க்க போனால், தஞ்சாவூர் பெரிய கோயிலில் ராஜராஜ சோழன் 400 தளிச்சேரி பெண்களை வந்து இங்கே கூட்டு வந்து அவர்களுக்கு வந்து குடியிருப்புகள் கட்டி கொடுத்தார் அப்படின்னு காலப்படக்கூடிய அந்த கல்வெட்டு வாசகம் தான். இதை மட்டும் வச்சுட்டு பாருங்கள், ராஜராஜ சோழன் வந்து கோயிலே வந்து தேவதாசிகளை குடியமர்த்தியிருக்காரு, இவர் தான் முத முதல்ல பண்ணார், இவர் கல்வெட்டு தான் வந்து தளிச்சேரி பண்டுகள் அப்படின்னு தேவதாசிகள் பற்றி காணப்படக்கூடிய முதல் கல்வெட்டாக இருக்குது அப்படின்னு எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க. ராஜராஜ சோழன் காலத்துக்கு முன்னாடி தேவதாசி முறைன்னு ஒன்று இல்லவே இல்லையா? ராஜராஜன் தான் முத முதல்ல தேவதாசி முறையை கொண்டு வந்தாராங்கிறத நம்ம பார்க்க போனோம்னா, இவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கு எதிராக நிறைய ஆதாரங்கள் நமக்கு வரலாறுல கிடைக்குது. ராஜராஜ சோழன் தான் தளிச்சேரி பெண்டிர் அப்படிங்கிறவங்க ஒரு மரபையே தொடங்கினார். அவர் தான் வந்து தஞ்சாவூர் பெரிய கோயிலில் தேவதாசிகளை கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்கிறவங்க தயவு செஞ்சு குறைஞ்சபட்சம் அந்த தஞ்சாவூர் கல்வெட்டில் என்ன இருக்குன்றதையாவது முழுசாக படிங்க. அவங்க என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, ராஜராஜ சோழன் காவிரி ஆறு பாயக்கூடிய 58 ஊர்களை சேர்ந்த 125 ஆலயங்களில் ஏற்கனவே பணியாற்றி கொண்டிருந்த தளிச்சேரி பெண்டுகளை எல்லாம் தஞ்சாவூருக்கு கொண்டு வந்தார் அப்படின்னு தான் எழுதப்பட்டிருக்கே தவிர, தஞ்சாவூருக்குன்னு அவர் புதுசாக வந்து தளிச்சேரி பெண்களை வந்து கொண்டு வந்தார், அந்த மரபுக்கு வந்து பெண்கள் வர்றதுக்கு வந்து அவர் கட்டளை பிறப்பித்தார் அல்லது அந்த மரபை ஊக்குவித்தார் அப்படிங்கிற எந்த தகவலுமே இல்லை. அவர்கள் அனைவருமே ஏற்கனவே ஏதோ ஒரு கோயிலில் தளிச்சேரி பெண்டுகளாக இருந்துக்கிட்டு இருந்தவங்க தான். அப்போது ராஜராஜ சோழன் காலத்துக்கு முன்னாடியே தளிச்சேரி பெண்கள் வந்து கோயிலில் இருக்கிற மரபுன்றது வந்துட்டு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இன்னும் சொல்லப்போனால் தஞ்சாவூர், திருவாரூர், திருவையாறுங்கிற இடங்கள் வந்து தளிச்சேரி பெண்டிற்கான ஒரு பெரிய மையமாக இருந்திருக்குது. திருவாரூரில் இருந்த தளிச்சேரி வந்து பெரிய தளிச்சேரி அப்படின்னு கல்வெட்டு குறிக்குது. ஆக மொத்தம் ஒரு பெரிய தளிச்சேரிங்கிறது இங்கே ராஜராஜ சோழனுடைய காலத்துக்கு முன்பே திருவாரூர்லாம் இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால் இந்த முறை, ராஜராஜ சோழன் கொண்டு வந்த முறைங்கிறது 100% தவறு அப்படிங்கிறது நமக்கு இந்த இடத்துலையே தெரிஞ்சிருது. ஆனால் தேவதாசி முறையை கொண்டு வந்தது தமிழ் அரசர்கள் தான் அப்படின்னு சொல்கிறது மிகப்பெரிய அபாண்டம் தான். அப்போது ராஜராஜனுக்கு முன்னாடி இந்த முறையை யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்து இந்த முறை எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதும் நமக்கு இங்கே உதவும். தனது எனது இந்தியாங்கிற புத்தகத்தில் எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே எப்படி தேவதாசி முறை வந்ததுங்கிறத எழுதுகிறப்போ, தமிழ்நாட்டில் இருந்த பௌத்த சமண ஆலயங்கள் எல்லாமே அந்த ஆலயங்களில் இருக்கக்கூடிய அந்த இசையிலும் நாடகத்திலும் சிறந்த பெண்கள் இருந்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த மதங்கள் வந்து வீழ்ந்த பிறகு அந்த வழிபாடு நிலையங்கள் வந்து சைவ கோயிலாகவோ அல்லது வைணவ விண்ணகரமாகவோ மாறுறப்போ அவர்களும் அந்த மதத்துக்கு அப்படியே மாறிக்கிட்டாங்க அப்படின்னு தனது எனது இந்தியா புத்தகத்தில் வந்து எஸ் ராமகிருஷ்ணன் எழுதுறாரு. ஆக மொத்தம் யாருமே இங்கே சைவமாக இருக்கட்டும் வைணவமாக இருக்கட்டும் பெண்களுக்கு வந்து தனியாக தேவதாசிங்கிற ஒரு மரபை தோற்றுவிக்கலை, நீங்கள் கோயிலுக்கு வந்து சேவை பண்ணுங்க அப்படின்னு கூப்பிடல. இந்த மரபு ஏற்கனவே பௌத்தத்திலையும் சமணத்திலையும் இருந்தது. அந்த மதங்கள் வந்து வீழ்ந்த பிறகு அந்த பெண்கள் என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாமல் பெரும்பான்மையாக வந்து சைவத்துக்கும் வைணவத்துக்கும் மாறிட்டாங்க.
இதுதான் வந்து முதன் முதல்ல தமிழகத்தில் தேவதாசி முறையினுடைய தோற்றமாக இருந்திருக்கு. இப்படியாக தமிழக கோயில்களில் தேவதாசிகள் இடம்பெற்றது எந்த காலகட்டத்தில் அப்படின்னு பார்க்க போனால், இப்போ தேவதாசிகள்ங்கிற வார்த்தை வந்து ரொம்ப பிற்கால வார்த்தை. ராஜராஜ சோழன் காலத்தில் அவங்க தளிச்சேரி பெண்டுகள் அப்படின்னு சொன்னாங்கன்றதை பார்த்துறோம். அதுக்கு முன்னாடி இவர்களை வந்து தமிழ் இலக்கியமும் தமிழக கல்வெட்டுகளும் ருத்ர கன்னிகைகள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஏன்னா கன்னிகை அப்படிங்கிற வழக்க நம்ம அர்த்த சாஸ்திரத்தில் பார்த்தோம். இவங்க வந்து ருத்ர கன்னிகை, அதாவது வந்து சிவனுக்கான, அதாவது ருத்ரனுக்கான கன்னிகை. ஏன்னா சிவனும் ருத்ரனும் சமம் கிடையாது, ஆனால் சமம் அப்படின்னு அந்த காலத்தில் நம்பப்பட்டது. அப்போ ருத்ர கன்னிகை அப்படிங்கிற வார்த்தை வந்து தேவதாசிகளை குறிக்கக்கூடிய ஒரு முற்கால வார்த்தையாக இருந்திருக்கு. இந்த வார்த்தை எங்கே காணப்படுது அப்படின்னு பார்க்க போனால், சமயக்குறவர்கள் பாடிய சைவ திருமுறைகளிலே காணப்படுது. நம்ம அனைவருக்குமே தெரியும், ராஜராஜ சோழன் வந்து இந்த நால்வருக்கும் காலத்தால் பிற்பட்டவர் அப்படின்னு. அதனால தான் நால்வர் எழுதின நூல்களையும் அவரால் மீட்க முடிஞ்சது. ராஜராஜ சோழனுடைய காலத்துக்கு முன்னாடியே வாழ்ந்த நால்வர் காலத்திலேயே கோயில்களில் வந்து இந்த ருத்ர கன்னிகைகள்லாம் இருந்திருக்காங்க. இதற்கு என்ன ஆதாரம் அப்படின்னு நம்ம பார்க்க போனால், திருநாவுக்கரசர் தேவாரத்தில் ருத்ர பல்கணத்தார் அப்படின்னு ருத்ர கன்னிகைகள் வந்து திருவாரூர் கோயிலில் இருந்ததா குறிப்பு இருக்கு. இன்னொரு பக்கம் பெரிய புராணம் வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் திருமணம் செஞ்ச பறவையார் யாருன்னு சொல்றப்போ அவங்க ஒரு ருத்ர கன்னிகையின் மகள் அப்படின்னு பதிவு பண்றாரு. ஆக 8ஆம் நூற்றாண்டிலேயே தேவதாசி முறை தமிழகத்தில் இருந்திருக்குன்றதுக்கு இது ஒரு மிக முக்கியமான ஆவணமா இருக்கு. தவிர பலரும் ராஜராஜனுடைய தஞ்சாவூர் கல்வெட்டு தான் தேவதாசிகள் குறித்த செய்தி காணப்படக்கூடிய முதல் கல்வெட்டு அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் தவறான செய்தி. கிபி 732ஆம் ஆண்டிலிருந்து 769ஆம் ஆண்டு வரைக்கும் ஆட்சி செஞ்ச பல்லவ அரசனான 2ஆம் நந்திவர்மனோட கல்வெட்டு தான் தேவதாசிகள் குறித்த செய்தி காணப்படக்கூடிய முதல் கல்வெட்டாக இருக்குது. அதில் கோவில், அதாவது தளிக்கு கொடுக்கப்பட்டு அங்கேயே வாழ்ந்த பெண்களுடைய பேர் வரிசையாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதுதான் தேவதாசிகளுக்கு பெயர் காணப்படுற முதல் கல்வெட்டு. இது குறித்து அதிகம் தெரிஞ்சிக்க விரும்புகிறவங்க சிஎஸ் முருகேசன் எழுதின வரலாற்றில் தேவதாசிகள்ங்கிற புத்தகத்தை வாங்கி படிங்க. ஆக மொத்தத்தில் ராஜராஜ சோழனுடைய ஆட்சிக்கு மட்டுமல்ல, சோழர்களின் ஆட்சிக்கும் முன்னதாகவே தேவதாசி முறை அப்படிங்கிறது தமிழக கோயில்களுக்குள்ளே வந்துட்டு அப்படின்னு பார்க்குறோம். இந்த தேவதாசி முறை எப்படி தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தது, இது தமிழ் நெறி முறையா அப்படின்னு பார்க்குறப்போ, பல்லவர்கள் அப்படிங்கிறவங்க அர்த்த சாஸ்திரத்தை பின்பற்றி ஆட்சி பண்ணுவாங்க. ஏன்னா பல்லவர்கள் இதுக்கு முன்னாடி ஆட்ட வேலை பார்த்தாங்களோ அந்த சாதவாகனர்களுடைய ஆட்சிக்கான நூலாக அர்த்த சாஸ்திரம் தான் இருந்தது. சாதவாகனர்கிட்ட இருந்து வந்த பின்னாடி நெடுங்காலத்துக்கு பல்லவர்கள் வந்து அர்த்த சாஸ்திரத்தை தான் பின்பற்றாங்க. அந்த அர்த்த சாஸ்திரத்தினுடைய நெறிமுறைகளை ஏற்றுக்கொண்டு பல்லவர்கள் காலத்தில் கோயிலுக்குள்ளே புகுந்த ஒரு முறை தான் தேவதாசிகள் முறை. பல்லவர்கள் தேவதாசி முறையை கொண்டு வந்தார்கள், சோழர்கள் பின்னாடி அந்த தேவதாசி முறையை பின்பற்றினார்கள் அப்படிங்கிறது நமக்கு இங்கே தெரியுது. அப்போ சோழ அரசர்கள் தேவதாசி முறையை கொண்டு வந்தார்கள்னு சொல்கிறதே தவறுங்கிறப்போ, ராஜராஜன் கொண்டு வந்தார்னு சொல்கிறது தவறுங்கிறத நான் தனியாக சொல்கிறதுக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம இங்கே இன்னொரு விளக்கத்தையும் சொல்லணும். இப்போ பல்லவர்கள் தேவதாசி முறையை வந்து கொண்டு வந்தார்கள், அர்த்த சாஸ்திரத்தை பார்த்தா கொண்டு வந்தாங்க அப்படின்னாலும், அர்த்த சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்ட பெண்களை வந்து பாலியல் பொம்மைகளாக பார்க்கக்கூடிய ஒரு கண்ணோட்டம் அப்படிங்கிறது பல்லவர்களுக்கும் இல்லை, சோழர்களுக்கும் இல்லை. இவர்கள் வந்து கோயிலுக்குள்ளே தேவதாசிகள் அப்படிங்கிறவங்களை கொண்டு வந்தால் கூட அவர்களை பாலியல் தேவைகளுக்காக கொண்டு வரவில்லை. ஒரு கட்டத்தில் அர்த்த சாஸ்திரம் சொல்லக்கூடியபடி அவங்க நடக்கலை, அவங்க பெண்களை கண்ணியத்தோடு தான் நடத்தினார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இதற்கு என்ன ஆதாரம் அப்படின்னு நம்ம பார்க்க போனால், பிற்காலத்தில் தேவதாசி முறை தடை செய்யப்பட்டப்போ அதுக்கு கூறப்பட்ட காரணங்கள் என்னன்னு நம்ம முதல்ல பார்ப்போம். தேவதாசிகளுக்கு திருமணம் செய்யக்கூடிய உரிமை இல்லை அப்படிங்கிறது ஒரு காரணம். பொருளாதார ரீதியாக அவங்களை சுரண்டிக்கிட்டே இருந்தாங்க, அதனால் அவங்களுக்கு தனிப்பட்ட வளர்ச்சி பாதிக்கப்பட்டது அப்படிங்கிறது ஒரு காரணம். அவர்கள் பாலியல் தேவைகளுக்காக பாலியல் தொழிலாளிகளாக சுய சம்மதம் இல்லாமல் பயன்படுத்தப்பட்டார்கள் அப்படிங்கிறது ஒரு காரணம். எல்லாத்துக்கும் மேலே குறிப்பிட்ட ஒன்று அல்லது சில குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்த பெண்கள் மட்டும் அவங்க பிறப்பின் அடிப்படையில் தேவதாசிகளாக அந்த தொழிலில் தள்ளப்பட்டு பிறப்பின் அடிப்படையில் அவர்களுக்கான உரிமைகள் பறிக்கப்பட்டன அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான காரணம். ஆனால் தேவதாசி முறை சீரழிஞ்சு கிடந்தப்போ, தேவதாசி முறை எதற்காக தடை செய்யப்பட்டதோ, இந்த நான்கு காரணங்களுமே பல்லவர் காலத்திலையும் சோழர் காலத்திலையும் அமலில் இருந்த தேவதாசி முறைக்கு எந்த விதத்திலையும் பொருந்தாது. ஏன்னா பல்லவர் காலத்திலையும் சோழர் காலத்திலையும் கோயிலில் தேவதாசிகளாக இருந்தவங்க திருமணம் செய்து கொள்ள அனுமதிக்கப்பட்டார்கள். திருமணம் செய்யாமல் இருக்கிற தேவதாசிகளை பதியிலியார் அப்படின்னும், திருமணம் செஞ்சுட்டு கோயிலில் இருக்கக்கூடிய பெண்களை வந்து ருத்ர கன்னிகைகள் அப்படின்னும் அழைக்கக்கூடிய வழக்கம் வந்து சோழர் காலத்தில் இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதற்கு என்ன ஆதாரம் அப்படின்னு நீங்கள் கேட்க போனீங்கன்னா, கிபி 1049ஆம் ஆண்டில் வெட்டப்பட்ட திருவொற்றியூர் கல்வெட்டில் சதுரன் சதுரி அப்படிங்கிற ஒரு தேவரடியால் நாகன் பெருங்காடன் என்பவருடைய மனைவி அப்படிங்கிற தகவல் காணப்படுது. அதே மாதிரி தஞ்சை மாவட்டத்தில் 3ஆம் குலோத்துங்க சோழனுடைய காலத்தில் வெட்டப்பட்ட ஒரு கல்வெட்டு, அந்த கோயிலில் வேலை பார்த்த
தேவரடியாள் ஒரு திருமலமான பெண் அப்படிங்கிற தகவலை நமக்கு தெரிவிக்குது. இது இல்லாமல் 8ஆம் நூற்றாண்டில் சுந்தரர் திருமணம் செய்து கொண்ட பறவை அப்படிங்கிறவங்க ஒரு தேவதாசிக்கு பிறந்த மகள் தான் அப்படிங்கிறதையும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஆக மொத்தம் தேவதாசிகள் வந்து திருமணம் செய்து கொண்டார்கள், குழந்தைகள் பெற்றுக்கொண்டார்கள். அவர்களுக்கும் அவர்கள் பெற்ற குழந்தைகளுக்கும் கூட சோழர்கள் காலத்திலையும் பல்லவர்கள் காலத்திலையும் சமூக அந்தஸ்து இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அவர்களுக்கு வந்து திருமணம் செய்து கொடுக்கறதுல எந்த மறுப்பும் சோழர் காலத்திலேயோ பல்லவர் காலத்திலேயோ இல்லை. இது தவிர பல்லவர் காலத்திலையும் சோழர் காலத்திலையும் தேவதாசிகள் வந்து ஊதிய அடிப்படையிலான ஒரு ஊழியர்களாக தான் கருதப்பட்டாங்க. இப்போ தஞ்சாவூர் பெரிய கோயில் கல்லூட்டு பார்க்க போனீங்கன்னா தேவதாசிகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் 100 கலம் நெல் வந்து சம்பளமாக தரப்பட்டது அப்படிங்கிற தகவல் காணப்படுது. அப்போ அவங்க பொருளாதார ரீதியாக சுரண்டப்படலைங்கிறது ஒன்று. ரெண்டாவது அன்றைக்கி அவங்க சமூகத்தில் ரொம்ப நல்ல விதமாக பார்க்கப்பட்டாங்க. அதாவது தன்னோட கல்யாணத்துக்கு தங்க வீட்டு ஒரு கல்யாணம் நடக்குது அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு தேவதாசி வர்றது வந்து மிக சிறப்பானது அப்படின்னு அன்றைக்கி தமிழர்கள் கருதுனாங்க. ஏன்னா வந்து பார்வதியே வந்து அந்த கல்யாணத்துக்கு வந்த மாதிரி அப்படின்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்தது. இதனால கல்யாணங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்றதுக்கு தேவதாசிகளுக்கு வந்து அந்த காலத்தில் தட்சணைகள் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். சோழர் காலத்தில் இருந்த தேவதாசிகள் பொருளாதார ரீதியாக தன்னிறைவு பெற்றவர்களாக மட்டும் இல்லாமல் இந்த சமூகத்துக்கும் பதிலுக்கு நிறையா செய்யக்கூடிய அளவுக்கு செல்வம் செல்வாக்கும் மிக்கவர்களாக இருந்தாங்க. இதுக்கு என்ன உதாரணம் அப்படின்னு பார்க்க போனால் விண்ணமங்கலம் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது. அங்கே வந்து ஏரிகளை தூர்வாடுறது பராமரிப்பு பணிகள்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அப்போ ஒரு பெரிய சிக்கலாகி ஏரி நீர் வந்து விளைச்சல் நிலங்கள்லாம் போயிட்டு நிலம்லாம் மூழ்கி போயிடுது. அப்போது அந்த ஊரை சேர்ந்த மங்கையர்க்கரசி 8000 பிள்ளை அப்படிங்கிற 2 தேவதாசிகள் வந்து அவங்க கை காசை போட்டு அந்த நிலங்கள்லாம் மீட்டு மீண்டும் விவசாய நிலங்களாக மாற்றி மக்களுக்கே திருப்பி கொடுத்தாங்க அப்படிங்கிற செய்தியும் வரலாறுல காணப்படுது. ஆக மொத்தம் பல்லவர்கள் காலத்திலையும் சோழர்கள் காலத்திலையும் கோயிலில் இருந்த தேவதாசிகள் அப்படிங்கிறவங்க பாலியல் தேவைகளுக்காக வைக்கப்பட்டவர்கள் கிடையாது. அவங்க ஊதியம் கொடுத்து வைக்கப்பட்ட ஊழியர்கள், அவர்களுக்கு சமூக அந்தஸ்து இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேலே கோவிலில் அந்த கோயில் பூஜை செய்யக்கூடிய பூசாரிகளை தவிர்த்து கருவறை வரைக்கும் போயிட்டு வரக்கூடிய அதிகாரம் மிக்கவர்களாகவும் சோழர் காலத்து தேவதாசிகள் இருந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் கோயில்களில் வந்து தேவதாசியாக இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய உயர்வான விஷயமாக கருதப்பட்டதுனால அவர்களுக்கு வந்து உரிய பயிற்சிகள் நடத்தப்பட்டிருக்கு. கோவிலில் வேலை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு தேவதாசியும் 7 ஆண்டுகள் வந்து இசை மற்றும் நடன பயிற்சி எடுத்தவங்களாக இருக்கிறது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. அந்த பயிற்சிக்கு பிறகு வைக்கப்படக்கூடிய தேர்வில் அவங்க வந்து தேரலை அப்படின்னா அவங்க வந்து அதுலேருந்து நீக்கப்பட்டாங்க. ஒரு பெண் வந்து தேவதாசி பெண்ணாக இருந்து அவங்களுக்கு ஒரு மகள் பிறந்து அவர்கள் வந்து அந்த பணிக்கு வரணும்னு விரும்பினா கூட இந்த 7 ஆண்டுகால பயிற்சி அதற்கு பிறகு தேர்வு இது ரெண்டுலேயும் அவங்க தேர்னா மட்டும்தான் வர முடியும். அப்படி ஒரு பெண்ணுக்கு வந்து அவங்க பெத்த பொண்ணு அந்த தேர்வில் தேரலை அப்படின்னா வேற யார் வந்து அடுத்து தேர்வு எழுத போகிறாங்கிறத வேணால் அவங்க முடிவு பண்ணலாம். தவிர எனக்கு பிறகு இவங்க தான் இருக்கணும் அப்படின்னு முடிவு செய்யக்கூடிய உரிமை யாருக்கும் கொடுக்கப்படலை. தேவதாசி முறை அப்படிங்கிறது திணிக்கப்பட்ட ஒரு முறையாக இல்லாமல் அந்த முறைக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் தேர்வெல்லாம் எழுதி வரணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நிலையில் தான் அன்னைக்கு வைக்கப்பட்டிருக்கு. அன்னைக்கு வந்து தேவதாசிகளை வந்து ஒரு பாலியல் சின்னமாக பார்க்கக்கூடிய வழக்கம் அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை. அவர்கள் வந்து பக்தி சின்னமாக பார்க்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் தேவதாசி பெண்கள் அப்படின்னு சொன்னாலே அவங்க வந்து அரசருக்காக இருந்த பெண்கள், அந்த புறத்து பெண்கள் மாதிரி தான் தேவதாசி பெண்களும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. இதுவும் 100% தவறான பார்வை. ஏன்னா சோழர்கள் காலத்தில் இதுக்குன்னு தனியாக ஒரு விதியே கொடுக்கப்பட்டிருந்தது. ஒரு தேவதாசி பெண் வந்து ஒரு அரசு நிகழ்ச்சியிலேயோ அரண்மனையிலேயோ அரசர் முன்பாக ஆடணும் அப்படின்னா அதுக்கு வந்து அவங்களுக்கு அனுமதி கிடையாது. அப்படின்னு ஆடுவேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா தேவதாசி அப்படிங்கிற தனது உரிமையை அவர் துறந்து போய் தான் அரசர் முன்னாடி ஆடணும். திரும்ப வந்து அவங்க கோயிலில் ஆட முடியாது. இப்படி தேவதாசி முறையை துறந்து அரசர் முன்னாடி ஆடின பெண்கள் வந்து அதுக்கு பிறகு ராஜதாசிகள் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. அவர்களுக்கான சிறப்புகள்லாம் பறிபோனது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஆக மொத்தம் தேவதாசி அப்படிங்கிறது இறைவனுக்காக தன்னுடைய திறமையெல்லாம் செலவழித்து இறைவன் முன்பாக பாடுறதையும் ஆடுறதையும் ஒரு பக்தியாக வெளிப்படுத்தின ஒரு சமூகமாக தேவதாசி சமூகம் வந்து சோழர் காலத்தில் இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பின்வந்த காலங்களில் தான் இந்த முறை சீரழிவில் சந்திச்சிருக்கு. தேவதாசி முறை பின்வந்த காலங்களில் எந்த அளவுக்கு தவறாக பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க விரும்புகிறவங்க சதாசிவன் அப்படிங்கிறவர் எழுதின தமிழகத்தில் தேவதாசிகள்ங்கிற நூலை கட்டாயம் வாசிங்க. அந்த நூலில் அவர் என்ன சொல்கிறாருன்னா எந்த ஒரு உன்னதமான நிறுவனமும் கூட சமூக விரோதிகள் அதனுள் சுதந்திரமாக ஊடாட அனுமதிக்கப்படும் பட்சத்தில் உரு சிதைந்து மிக மோசமான ஒரு நிறுவனமாக சீரழிந்து போய்விடும் என்ற உண்மையை தேவதாசி முறையின் அழிவு உணர்த்துகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிற்காலத்தில் தேவதாசி முறை தடை செய்யப்பட்டப்போ அதன் மேலே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளில் ஒன்று குறிப்பிட்ட சாதி அல்லது குறிப்பிட்ட சாதிகளை சேர்ந்த பெண்கள் மேலே அது திணிக்கப்பட்டது அப்படிங்கிறது தான். அதுவும் சோழர்கள் காலத்தில் கிடையாது. சோழர் காலத்து தேவதாசிகள் வந்து 4 வகைகளாக பிரிக்கப்பட்டாங்க. 1, தன்னைத்தானே கோயிலுக்கு அர்ப்பணித்து கொண்டவர்கள். 2, பெற்றவர்கள் அல்லது உரிமை உள்ளவங்க, யார் கார்டியனாக இருக்காங்களோ அவங்களால கோயிலுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்கள்.
தீட்சை பெற்று சமயப்பணி ஆற்றியவர்கள். அதாவது சைவ சமயத்தை முறைப்படி படித்து தீட்சை வாங்கி ஒரு சமய பரப்புணர் நிலைக்கு வர்றவங்களும் தேவதாசிகளாக தான் இருந்திருக்கிறாங்க. கடைசியாக அலங்கார தாசிகள்ங்கிற கோவில் ஆடல் மகளிர். நம்ம அந்த அலங்கார தாசிகள்ங்கிற ஒரு வகையை மட்டும் வச்சுக்கிட்டு எல்லாருமே வந்து ஆடல் மகளிராக மட்டும்தான் இருந்தாங்க. தேவதாசி முறைங்கிறது ஆடல் பாடல் பெண்களுக்கான ஒரு முறை அப்படின்னு நினைக்கிறோம். சோழர் காலத்தில் அது அப்படியும் இல்லை. சோழர்கள் காலத்தில் ஒரு குடும்பத்தினுடைய மூத்த பெண்ணை கோயிலுக்கு வந்து தானமாக கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு வழக்கமாக இருந்தது. அந்த பெண்ணுடைய நன்மையை கருதியும் குடும்பத்தோட நன்மையை கருதியும் இறை பக்தியால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு நடவடிக்கை தான் அப்படி பெண் குழந்தைங்களை தானமாக கொடுக்கறது. அந்த முறை ரொம்ப மருவி இன்றைக்கும் கூட வீட்டில் மூத்த குழந்தைங்களை தத்து கொடுக்கறது அப்படின்னு சொல்கிறோம். இந்த கோயிலுக்கு போய் நாங்கள் தத்து கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அந்த முறை சோழர்கள் காலத்தில் தானமாக கொடுத்த முறையினுடைய தொடர்ச்சியாக தான் இருக்குது. இப்படி கோயிலுக்கு யார் யாரெல்லாம் வந்து தானமாக கொடுக்கப்பட்டு காலங்களில் தேவதாசியாக மாறினாங்க அப்படின்னு பார்க்குறப்போ, உரையுரை ஆண்ட சோழ அரசர் நந்த சோழன்கிறவருடைய மூத்த மகள் சோழவள்ளி அப்படிங்கிறவங்க கோயிலுக்கு தானமாக கொடுக்கப்பட்டு பிற்காலத்தில் தேவதாசியாக வாழ்ந்தாங்க அப்படிங்கிற குறிப்பு வரலாறில் காணப்படுது. 12 ஆழ்வார்களில் ஒருத்தவரான குலசேகர ஆழ்வார் தனது மகள் நீலாதேவியை வந்து கோயிலுக்கு தானமாக கொடுத்தார். பின் வந்த காலங்களில் வந்து நீலாதேவி தேவதாசியாக தான் அங்கே வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத வைணவ குறிப்புகள் பல இடங்கள்லையும் பெருமையோடு தெரிவிக்குது. இங்கே நான் கேட்குற ஒரு சாதாரணமான கேள்வி என்னென்னா, அரச குடும்பத்தை சேர்ந்தவங்களும் ஆழ்வார்களும் அந்தனர் வணிகர் உள்ளிட்ட பெரிய குடும்பங்களை சேர்ந்தவங்களும் தாங்கள் பெற்ற குழந்தைங்களை பாலியல் தொழிலுக்காக தானமாக கொடுத்துருப்பாங்க அப்படிங்க நம்புறீங்களா அப்படிங்கிறது தான். இன்னும் சொல்லப்போனால் தஞ்சாவூர் பெரிய கோயிலில் இருக்கக்கூடிய அந்த தளிச்சேரி பெண்களோட பேரை பார்த்தீங்கன்னா அவங்களில் நிறைய பேர் அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறது அவங்க பேர்கள்லேயே இருக்குது. உதாரணமாக பார்க்க போனால் தளிச்சேரி பெண்டிர்களில் செம்பியன் மாதேவி, திருபுவன மாதேவி, வானவன் மாதேவி அப்படிங்கிற பேர்லாம் காணப்படுது. இந்த பெயர்கள் ராஜராஜனுடைய குடும்பத்தை சேர்ந்த பெண்களுடைய பெயர்கள். இது வந்து சாமானிய மக்கள் வந்து அப்போ பெருசாக வச்சுக்க மாட்டாங்க. அவங்க இவங்க எல்லாமே வந்து சோழ அரசு குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ராஜராஜ சோழனுடைய மகளின் பெயர் குந்தவை, சகோதரியினுடைய பெயர் குந்தவை, சோழர் கல்வெட்டுகளில் காணப்படக்கூடிய ஒரு தளிச்சேரி பெண்ணுடைய பெயரும் குந்தவை அப்படிங்கிறதா தான் இருக்குது. இன்னும் சில தளிச்சேரி பெண்கள் பார்த்தீங்கன்னா தென்னவன் மாதேவி, மீனவன் மாதேவி அப்படிங்கிற பேரில் காணப்படுறாங்க. இந்த தென்னவன் மீனவன் அப்படிங்கிற பேர்லாம் பாண்டியர்களை குறிக்கக்கூடிய பெயர்கள். அப்போது பாண்டிய நாட்டு அரச குடும்பத்தை சேர்ந்த பெண்களும் கூட சோழ நாட்டில் தளிச்சேரி பெண்களாக இருந்தாங்க அப்படிங்கிற தகவல் நமக்கு இது மூலமாக தெரிய வருது. சோழர் காலத்தில் தேவதாசி முறையில் இருந்த பெண்களுக்கு 7 ஆண்டுகள் வந்து பயிற்சிகள் கொடுக்கப்பட்டன அப்படின்னு பார்த்தோம். அதில் அவர்களுக்கு கல்வி பயிற்சியும் கொடுக்கப்பட்டது. அதுலேயும் சிலர் வந்து கல்வியில் சிறந்தவங்களாக இருந்தாங்க அப்படிங்கிறதையும் அவர்களுடைய பெயர்கள் கட்டது. உதாரணமாக தஞ்சாவூர் பெரிய கோயிலில் காணப்படக்கூடிய ஒரு தளிச்சேரி பெண்ணுடைய பெயர் வந்து அறிவாட்டி அப்படிங்கிறது. இப்போ அறிவாளி அப்படின்னு ஒரு ஆணை சொல்கிற மாதிரி ஒரு பெண் ரொம்ப அறிவாளியாக இருந்தால் அவங்களை அறிவாட்டி அப்படிங்கிற அழைக்கக்கூடிய ஒரு மரபு இருந்தது. அதே வந்து ஒரு பெண்ணுக்கு பெயராக, ஏன்னா கூட இருந்தவங்க எல்லாம் அவங்களை ரொம்ப அறிவு சார்ந்தவங்கன்னு கூப்பிட்றதுனால அதே பெயராக மாறி அந்த பெயர் வந்து கல்வெட்டில் இடம்பெற்றது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். இப்பயும் சில பேருக்கு வந்து நிறைய புத்தகங்கள் படிக்கிற பழக்கம் இருக்கும். இப்படி புத்தகங்கள் படிக்கிறவங்களும் நம்ம புத்தக புழு அப்படின்லாம் சொல்லுவோம். வாசகர் வாசகிங்கிற வார்த்தை எல்லாம் இன்றைக்கி ரொம்ப சரளமாக போடுங்கிறத பார்க்குறோம். ஆனால் சோழர் காலத்தில் ஒரு பெண்ணுக்கு புத்தகம் படிக்கிற பழக்கம், அதாவது பிடித்த புத்தகங்கள்லாம் அதிகமாக படிக்கிற பழக்கம் இருந்தது அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. அப்படி ஒரு பெண் இருந்தாங்க. அந்த பெண்ணுடைய பெயரும் இந்த தளிச்சேரி பெண்கள் பெயர்லேயே வருது. அந்த பெண்ணுடைய பெயர் மதுர வாசகி. எவ்வளோ அழகான பெயர் பாருங்கள். இப்போ வாசகி அப்படின்னு சொல்கிறப்போ நல்ல வாசகி, சிறந்த வாசகின்ற வார்த்தையெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம். ரொம்ப அழகாக அது வந்து மதுர வாசகி அப்படின்னு கூப்பிடக்கூடிய ஒரு வழக்கம் இருந்திருக்குது. தேவதாசி மரபில் இருந்த ஒரு பெண்ணுக்கு மிக அதிகமாக புத்தகம் படிக்கக்கூடிய வழக்கம் இருந்திருக்குது. அந்த வழக்கத்தை பிறர் பாராட்டி இருக்கிறார்கள். அந்த வழக்கமே ஒரு பெயராக மாறி தஞ்சாவூர் பெரிய கோயில் கல்வெட்டிலையும் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இது எல்லாத்துக்கும் மேலே சோழர்கள் ஆட்சியில் தேவதாசிகள் எப்படி பார்க்கப்பட்டாங்க அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டால் ஒரு பெண் வந்து வரலாறில் ரொம்ப நிலைச்சி இருக்கிறாங்க. இப்போ சுந்தரமூர்த்தி நாயனாருடைய மனைவி வந்து பறவையார் அப்படின்னு பார்த்தோம். அதே பறவை அப்படிங்கிற பேரில் திருவாரூர் வீதியுடங்கிற கோயிலையும் வந்து ஒரு தேவதாசி இருந்தாங்க. இந்த பறவையாரை வந்து ராஜராஜ சோழனுடைய அருமை புதல்வன் ராஜேந்திர சோழனுக்கு ரொம்ப பிடித்திருந்தது. ரெண்டு பேரும் நட்பாக இருந்தார்கள். சோழர் காலத்து கல்வெட்டே அவங்கள வந்து அணுக்கியார் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதாவது அவருக்கு நெருக்கமாக இருந்தவர் அப்படிங்கிறது அர்த்தம். இந்த பறவையார் வந்து ராஜேந்திர சோழன் கிட்டக்க ஒரு விஷயம் கேட்குறாங்க. இப்போ திருவாரூர் வீதியுடங்க பெருமான் கோயில் வந்து அப்போ வந்து கற்கோயிலாக இல்லை, அது வந்து சுடுமண் கற்களால் கட்டப்பட்ட ஒரு சுதை கோயிலாக தான் இருக்குது.
இந்த கோயிலை வந்து எனக்கு கற்கோயிலாக மாற்றி கொடுங்க, இந்த கூரைக்கு வந்து பொன் வைந்து கொடுங்க அப்படின்னு கேட்குறப்போ ராஜேந்திர சோழன் வந்து பறவையார் சொன்ன ரெண்டையுமே செஞ்சார். இந்த பெண்ணால் தான் திருவாரூரினுடைய கோயில் வந்து ஒரு கற்கோயிலாக மாறியது, அங்கே பொண்ணும் தேவைப்பட்டது அப்படிங்கிற குறிப்பை அந்த கோயிலில் காணப்படக்கூடிய கல்வெட்டுகளே நமக்கு கொடுக்குது. இது எல்லாத்துக்கும் மேலே அந்த திருவாரூர் வீதிவிடங்க பெருமான் கோயிலுக்கு இவங்க நிறைய தானங்கள் கொடுத்துருக்குறாங்க. அந்த கோயிலுக்கு வந்து 28 வெண்கல விளக்குகளை கொடுத்தாங்க அப்படின்னு குறிப்பு இருக்குது. அதனுடைய எடை பார்க்க போனீங்கன்னா இன்னைய எடைக்கு வந்து சுமார் 160 கிலோ இருக்கும். அவ்வளவு எடைக்கு உள்ள 28 வெண்கல விளக்குகள் அந்த கோயிலுக்கு கொடுத்தாங்கன்றிருக்கு. அந்த கோயிலுக்கு அவங்க நிறைய கொடுத்துருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் ராஜேந்திர சோழனை விடவும் அந்த கோயிலுக்கு அதிகமான நன்கொடைகளை கொடுத்த பெண்ணாக வந்து இந்த பறவை தான் இருந்திருக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் மேலே பட்டத்து அரசிக்கு மட்டுமே கிடைத்த ஒரு மிகப்பெரிய கௌரவத்தையும் ராஜேந்திர சோழன் வந்து இந்த பறவையாருக்கு கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா பிற்கால சோழர் ஆட்சியில் அரசன் கூட ஒரு பெண் வந்து தேரில் போகிறாங்க அப்படின்னா அவங்க பட்டத்து அரசியாக தான் இருக்க முடியும். அதாவது அரசியாக கூட இருக்க முடியாது, பட்டம் சூட்டப்பட்ட அந்த ஒரே முதன்மையான ராணியாக மட்டும்தான் அவங்க இருக்க முடியும் அப்படிங்கிறது மரபு. இந்த மரபுக்கு மாறாக கிபி 1031 ஆண்டில் ராஜேந்திர சோழன் இந்த பறவையாரை தனது தேரில் ஏற்றிக்கிட்டு திருவாரூர் முழுக்க உலா வந்து கடைசியாக அந்த திருவாரூர் வீதிவிடங்க பெருமான் கோயிலுக்கு வந்து அங்கே வந்து இறைவனை தரிசித்தார். அப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பெரிய விளக்கை அந்த கோயிலுக்கு நன்கொடையாக கொடுத்தார்கள் அப்படின்னும், அந்த விளக்கு அந்த கோயிலில் நெடுங்காலமாக ஏற்றப்பட்டு அந்த விளக்கு மக்கள் வழிபட்டார்கள் அப்படின்ற செய்தி வந்து அந்த கோயில் கல்வெட்டிலேயே காணப்படுது. உடையார் ஸ்ரீ ராஜேந்திர சோழத்தேவரும் அணுக்கியார் பறவை நங்கையாரும் நிற்கும் இடத்து எரியும் குத்து விளக்கொன்றும் அப்படின்னு இந்த சம்பவம் அந்த கோயில் கல்வெட்டுகளையும் பதிக்கப்பட்டிருக்கு. ராஜேந்திர சோழன் இவ்வளவு பெரிய மரியாதையெல்லாம் கொடுத்தும் கூட பறவையார் வந்து அந்த கோயிலே தான் இருந்தாங்க. ராஜேந்திர சோழனுக்காக அந்த கோயிலை விட்டு வெளியில் வரல. தனது இறப்பு வரை அவர்கள் வந்து தேவதாசியாக மகிழ்ச்சியோடு இருந்தார்கள் அப்படிங்கிற தகவலை தான் வந்து நமக்கு சோழர்களுடைய கல்வெட்டுகள் கொடுக்குது. இத்தனைக்கும் இவங்க வந்து அரச குடும்பத்தை சேர்ந்து பிறகு வந்து தேவதாசி மரபுக்கு போனதுனால இவ்வளோ செல்வாக்கு பெற்றவங்களா அப்படின்னு பார்க்க போனால், ராஜராஜ சோழன் காலத்தில் அரண்மனையில் பணிப்பெண்ணாக இருந்த பிரதிமாதேவி அப்படிங்கிற ஒரு பெண்ணினுடைய மகள் தான் இந்த பறவையார் அப்படிங்கிற செய்தி நமக்கு கிடைக்க வருது. இவர் வந்து தேவதாசியான பிறகு தன்னுடைய திறமையாலும் தொண்டுகளாலும் புகழ் பெற்றார் அப்படிங்கிறதா நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தியாக இருக்குது. ஆக மொத்தம் எந்த குலத்தில் பிறந்திருந்தாலும் ஒருத்தவங்க தேவதாசியாக வந்த பிறகு அவங்க குலப்பெருமைக்கெல்லாம் மேலே அவங்க திறமைக்கு தான் மதிப்பு கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற தகவலும் நமக்கு வருது. ராஜேந்திர சோழன் பறவையாருக்கு இப்படி ஒரு மரியாதையை கொடுத்த நிகழ்வு வந்து ஒரு விதிவிலக்கான நிகழ்வு அப்படின்னு பார்த்துட முடியுமான்னா அதுவும் கிடையாது. ஏன்னா வந்து இந்த நிகழ்வு வந்து யாருமே தவறாக பார்க்கல. இந்த நிகழ்வு வந்து அந்த சோழர் காலத்துக்கு பிறகும் கூட பெருமையான ஒரு நிகழ்வாக தான் கருதப்பட்டது. இன்னும் சொல்ல போனால் ராஜேந்திர சோழனுடைய மகன் ராஜாதிராஜன் வந்து ஆட்சிக்கு வந்தோன்னு என்ன பண்ணார்னா, தன்னுடைய தந்தையாரும் அணுக்கியார் பறவையாரும் ஒன்னா நின்று கடவுளை வழிபடுற மாதிரி ஒரு சிலை எடுத்து அந்த சிலையையும் கோயிலில் வச்சு ரெண்டு பேரையும் கடவுளாக வழிபட்டார் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஆக மொத்தம் ராஜேந்திர சோழனுடைய காலத்தில் அரசன் தெய்வமாக பார்க்கப்பட்டது போலவே தேவரடியார் பெண்களும் தேவதாசிகளும் கூட தெய்வத்தின் நிலையில் தான் வைத்து பார்க்கப்பட்டார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த பறவையாருடைய கதை நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்குது. சோழருடைய ஆட்சியில் தேவதாசி பெண்களுக்கு மரியாதை கொடுக்கப்பட்டது போல தான் பாண்டியர்கள் மற்றும் சேரர்கள் ஆட்சியிலையும் கொடுக்கப்பட்டு 1625 ஆண்டில் வேணாடு சேர அரசர் ஒருத்தவர் இது மாதிரி தேவதாசி மரபை சேர்ந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் அப்படிங்கிற குறிப்பு நமக்கு கேரள வரலாறுலேருந்து கிடைக்க வருது. இப்படி அரசர்களுக்கு வந்து தேவதாசிகள் நெருக்கமாக இருந்தார்கள், சமூகத்துக்கு தேவதாசிகள் தொண்டு செய்தார்கள், அரசு குடும்பத்து கூடவும் பெரிய குடும்பத்து கூடவும் அவங்க திருமணம் செய்துக்கிட்டாங்கன்ற தகவல் நமக்கு வந்து வரலாறுல நிறைய இடங்களில் காணப்படுது. இந்த தகவல்லாம் எப்போ காணா போகுது அப்படின்னு பார்க்க போனால், தேவதாசி மரபை சேர்ந்த ஒரு பெண்ணை வந்து ஒரு அரசர் கல்யாணம் பண்ண கடைசி தகவல் வந்து கிருஷ்ணதேவராயர் ஆட்சியில் காணப்படுது. கிருஷ்ணதேவராயர் வந்து இந்த தேவதாசி குலத்தை சேர்ந்த சின்ன தேவி அப்படிங்கிற ஒரு பெண்ணை திருமணம் செய்த ஒரு தேவதாசி குலத்தை சேர்ந்த பெண் ஒரு அரச குடும்பத்தோட திருமணம் வச்சுக்கிட்டாங்கன்றது தொடர்பாக கிடைக்கக்கூடிய கடைசி செய்தியா இருக்கு. அப்போ யார் காலத்தில் தேவதாசி முறை நடுநிலையில் இருந்தது, யார் காலத்துக்கு பிறகு அது சீரழிந்தது அப்படிங்கறத இந்த வரலாற்று ஆதாரங்களை பார்த்து நீங்களே புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இது வரைக்கும் இந்த காணொலியை பார்த்தவங்களுக்கு தேவதாசி முறைங்கிறது எப்படி வந்தது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். அந்த முறையை ஏற்றுக்கொண்டால் கூட தமிழ் மன்னர்கள் தமிழ் நெறிக்கு எதிராக அந்த முறையை பயன்படுத்தலை அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். தேவதாசி முறை எந்த காலகட்டத்தில் சீரழிஞ்சது அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ ஒரு முறை சீரழியுது அப்படின்னா யார் அதை சீரழித்தார்களோ அவர்களை திட்டுவது 100% சரி. அதுக்கு மாறாக நமக்கு வந்து யாரை தெரியுமோ அவங்களெல்லாம் பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கக்கூடாது. ஒரு ஆட்சியில் தப்பு நடந்துட்டுனா அந்த ஆட்சியை யார் பண்ணாங்களோ அவங்கள தான் திட்டணுமே தவிர அதற்கு முன்னாடி இருந்த அனைத்து ஆட்சியாளர்களையும் திட்டுறது அப்படிங்கிறது முட்டாள்தனம். அதனால தயவு செஞ்சு வரலாறு கொஞ்சம் தெளிவாக பாருங்கள்.
நமது தமிழ் அரசர்கள் மேலே யாராவது ஒரு குற்றம் சுமத்துறாங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் அவங்க அதை பண்ணாங்களா இல்லையா, அவங்க காலத்தில் அது எப்படி இருந்தது அப்படின்னு தெரியாமல் அந்த குற்றச்சாட்டை ஒருபோதும் ஏற்றுக்காதீங்க. இப்போ உங்கள் அப்பாவை பற்றியோ அம்மாவை பற்றியோ உங்கள் குடும்பத்தை பற்றியோ வெளியாட்கள் ஒரு புகார் சொன்னாங்கன்னா சம்மந்தப்பட்ட நபர்கள்கிட்ட கேட்டோ இல்லை அது தொடர்பாக கொஞ்சமாவது என்ன அப்படின்னு பார்த்தோ தான் நம்ம அந்த குற்றச்சாட்டுகளை வந்து கருத்துக்கே கொண்டு வரும். ஆனால் தமிழ் அரசர்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டுனா மட்டும் அவனுங்களாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ஒரு மனநிலை வருது இல்லைங்களா, இந்த மனநிலை தான் நம்ம வீழ்ச்சிக்கு தள்ளுது. அதனால் அந்த மனநிலையை விட்டு தமிழ் சமூகம் வெளியில் வரணும் அப்படிங்கிறத நான் ஒரு மிகப்பெரிய வேண்டுகோளாக முன்னெச்சுக்கிறேன். ராஜராஜனை போற்றுவோம் தொடரில் முதல் பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழர்கள் வந்து தங்கள் அரசர்களை போற்றுவது அடிமை மனநிலையாங்கிறத பற்றி ரொம்ப விரிவாக பார்த்தோம். ரெண்டாவது பகுதியில் ராஜராஜ சோழனுடைய உண்மையான சாதனைகள் என்னென்னங்கிறத பற்றி ஆதாரபூர்வமாக பார்த்தோம். மூன்றாவது பகுதியில் ராஜராஜ சோழன் வந்து பிராமண அடியுறுதியாக இருந்தார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மிக மோசமான குற்றச்சாட்டுக்கு உரிய பதிலை உரிய ஆதாரங்களோடு பார்த்தோம். இப்போ இந்த நான்காவது பகுதியில் நம்ம வந்து ராஜராஜ சோழன் தான் தேவதாசி முறையை கொண்டு வந்தார் அப்படின்னு இத்தனை காலமாக சொல்லப்பட்ட கட்டுக்கதைக்கு எதிரான உண்மைகள் என்னென்னு பார்த்தோம். இதோட தொடர்ச்சியாக நிறைவு பகுதியான ஐந்தாவது பகுதி அடுத்து வருது. அதில் ராஜராஜ சோழன் தீண்டாமையை கொண்டு வந்தார். தீண்டாமை பற்றின முதல் குறிப்பு வந்து சோழர்கள் ஆட்சியில் தான் காணப்படுது. சோழர் ஆட்சியில் தீண்டத்தகாத மக்கள் வந்து ஊர் பொதுக்கூடத்தில் தண்ணி எடுக்கிறது கூட அனுமதிக்கப்படலை. அதனால் வர்ணாசிரம தர்மப்படி தீண்டாமையை கடைபிடித்த அரசன் தான் ராஜராஜ சோழன் வைக்கப்படக்கூடிய மிக மோசமான குற்றச்சாட்டு பற்றி நம்ம விரிவாக பார்க்க இருக்கிறோம். இந்த தொடரை முழுமையாக பாருங்கள், பகிருங்க, இந்த தொடரை வந்து உங்கள் குழந்தைகளுக்கும் காட்டுங்க. நாம் எவ்வளவு உயர்ந்த பாரம்பரியத்திலிருந்து வந்தோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுனா தான் அடுத்து நாம் எவ்வளவு உயர்வான இலக்குகளை நோக்கி போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்கு வரும். அதற்கு துணையாக நில்லுங்கள். தமிழன் வாழ்ந்தால் தட்டி கொடுப்போம், தமிழன் விழுந்தால் முட்டுக் கொடுப்போம். நன்றி, வணக்கம்.